ஹலோ கிளாஸஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் மேக்ஸி சொன்னி. நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிங்கன்னா டவுன் ஹால் 14 வார் அட்டாக்ஸ் எபிசோட் 1 கைஸ். ஸோ ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கான எபிசோடில் ஸோ இதுதான் தான் ஃபஸ்ட் எபிசோட். ஸோ இந்த எபிசோடில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொதல் அட்டாக் என்ன அட்டாக்ஸ் அப்படின்னா பார்க்க போகிறோம் டவுன் ஹால் 14 அப்படின்னு சொல்லிங்கன்னா மேஜிக் பிளிசர்ட் லெவல் 1 கைஸ். ஸோ இந்த மேஜிக் பிளிசர்ட் லெவல் 1 பொறுத்தவரைக்கும் அப்கோர்ஸ் இவரும்னா க்ளோன் ஸ்பெல் காம்போலும்னா போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லைட்னிங் ஸ்பெல்லும்னா கொண்டு வந்திருக்காரு. ஸோ கோரில் இந்த ரெண்டு ஸ்வீப்பருமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக, அதே மாதிரி என்ன சக்ஸஸ்ஃபுல்லாம்னா ரெண்டே ரெண்டு லைட்னிங் ஸ்பெல் யூஸ் பண்ணா கோரில் இருக்க அந்த ஸ்வீப்பர்னா ஃப்ரீ ஐ மீன் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு ஸோ 6:00 செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கப்பல் செட்டாக போலும் பின்னாடி வார்டன் ரெண்டு ஹெட்ன்றம்னா ட்ராப் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ வார்டனோட எபிலிட்டினா ப்ரிசஸாக யூஸ் பண்ணிம்னா பிளிம்ப் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஹால் செக்மெண்ட்னா தள்ளுறாரு கைஸ். ஸோ பிளிம்புக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் பிளிசர்ட் இருக்குது. ஸோ பிளிம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஐ மீன் மேஜிக் பிளிசர்ட்னா சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஸ் ஸ்பெல், அது மட்டும் இல்லாமல் ஒரு க்ளோன் ஸ்பெல், அது மட்டும் இல்லாமல் கன்சிஸ்டண்டாக வந்து அஞ்சு இன்விசிபிலிட்டி ஸ்பெல்ல போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஹால் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னா டெக் பண்ணணும்னா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோ டவுனு பைதே வந்து பார்த்திங்கன்னா பலூன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 7:00 இருந்த அந்த ஆடிமெண்ட்ஸ் கம்பார்ட்மெண்ட்னா கம்ப்ளீட்டாக டெக் பண்ணியிருக்கு. ஸோ கன்சிஸ்டண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிலிட்டி ஸ்பெல்ஸ் யூஸ் பண்ணிம்னா டவுனால் கம்ப்ளீட்டாக டெக் பண்ணுறாரு. ஸோ அதேமாதிரினா ரெண்டு இன்ஃபர்னோ டவர்ஸும் டவுனு, அது மட்டும் இல்லாமல் மேஜிக் சூப்பர் ஆர்ச்சர் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி ஸ்கேட்டர் ஷாட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டெக் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளிசர்ட் வேல்யூம்னா சொல்ல முடியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிங்கன்னா சிசிலேருந்து வந்து லாவா ஹவுண்ட்னா புல் அப் ஆயிருக்கு. ஸோ சிசிலேருந்து வந்து லாவா ஹவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி ஆர்ச்சர் வச்சு வந்து பேஸோட 7:00 சைடும்னா புல் பண்ணுறாரு கைஸ். ஓகே, ஸோ லாவா உண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த 7:00 சைடில் அந்த ஆர்ச்சரை பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ அந்த லாவா உண்டை பயன்படுத்துகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 80வது லெவல் குயின் வந்து பார்த்திங்கன்னா டப்பக்கணும்னா இறக்கி வர்றாரு 7:00 செக்மெண்ட்டில். எனிவே, ஸோ ஒன்ஸ்னா லாவா உண்டோட அந்த ஹெச்பிஎம்னா டவுன் ஆனால் லாவா ஹோன்ஸுக்கு லாவா அந்த பப்ஸுக்கிட்ட இருந்து வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குயினை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னா ஒன் ஆஃப் தி பாயிண்ட் ஸ்பெல். ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா குயின் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போண்டோட கிங் ஆப்போண்டோட வார்டன் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஸோ நம்மளோட குயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிங்கம்னா ட்ராப் பண்ணி விட்டுருக்கான்னு சொல்ல முடியும். ஃபஸ்ட் செக்மெண்ட் வாழும்னா பிரேக் டவுன் பண்ணிருக்காங்கன்னா சூப்பர் ஆல் பிரேக்கர். ஸோ மல்டி டார்கெட் போகிறோம் ஈகிலாட்டரி கம்பார்ட்மெண்ட்னா கிங்கு குயின்னா ஆக்சஸ் கொடுக்குறாரு. எனிவேம்னா டைம் டிக்கிங் ஆகிறனால வந்து பார்த்திங்கன்னா 3:00 லாவலும்னா ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒன் ஆஃப் தி லாவா பின்னாடி மூணு செட் ஆஃப் பலூன்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் செட் ஆஃப் லாவலும்னா ட்ராப் பண்ணிட்டாரு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இவர் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி லாவா இருக்குது, 10 பலூன்னா கையில் இருக்குது. கிங்கோட எபிலிட்டி குயின்ஸ் எபிலிட்டி அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கிங்கோட எபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஆர்ச்சியோட எபிலிட்டியும் ஹோல்ட் பண்ணியிருக்காரு, குயினோட எபிலிட்டியும் ஹோல்ட் பண்ணுறாரு. ஈகிலாட்டரி டவுனு. ஸோ ரெண்டாவது லாவா ஹவுன் செட் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நான் கரெக்டாக 12:00 இருந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி ஆடிமெண்ட் கம்பார்ட்மெண்ட் அதுக்கு முன்னாடி ட்ராப் பண்ணி விட்றாரு. ஸோ அவ்வளோ கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டாக வந்து தான் பேத்து எடுத்துகிட்டாருந்தான் சொல்ல முடியும். AK-47. ஸோ நைஸ். ஸோ இன்னுமே வின் கண்டிஷன்ஸ் குறைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிங்கன்னா ஒன் ஆஃப் தி ஸ்கேட்டர் ஷாட், அது மட்டும் இல்லாமல் ஒரு விசா டவர் இருக்குது. அந்த ஸ்கேட்டர் ஷாட்டுக்கு அப்புறம்னா விசா டவர் சேர்த்தோம்னா கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரீ ஸ்பெல். ஓகே, இன்னும்னா குயினோட எபிலிட்டி இருக்குது ஸ்டில், அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான பலூன் ஸ்டில் அலைவ். ஸோ எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா செட்டு செட்டாக இறக்கி விட்டு வந்து பார்த்திங்கன்னா தாறுமாராக வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வந்து பார்த்திங்கன்னா பாட் பாட்டாக வந்து பேர்த்து எடுத்துட்டாருன்னு சொல்ல முடியும். AK-47 ப்ரோ. ஸோ அந்த AK-47 வேறு யாரும் கிடையாது, எக்ஸ்மணி. ஸோ எக்ஸ்மணியை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காரு கைஸ். ஸோ அவரோட சேனல் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே கிளாஸஸ், இப்போ நம்ம டவுன் ஹால் 14 அடுத்த அண்ணன் அட்டாக் ஷாட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ குயின் சார்ஜ் ஹைபிரிட் ஆகுமர் தான். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கம்பிண்டு வித் எட்டி பாம். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிங்கன்னா கப்பலாக பலூன்ஸ் விட்டு நான் மைன் என்ன ட்ரிகர் பண்ணிட்டு பிளிம்ப் வந்து ட்ராப் பண்ணி விட்டுருக்காரு. அந்த மல்டி டார்கெட் ஃபோர்மோ கம்பார்ட்மெண்ட் டெக் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மல்டி டார்கெட் ஃபோர்மோ கம்பார்ட்மெண்ட்னா கம்ப்ளீட்டாக டெக் டவுன் ஆன உடனே சிசி புலம்னா நமக்கு என்ன நடந்துருச்சு. ஸோ சிசிலம்னா ரெண்டு ஹெட் என்ட்ரி, அதுக்கப்புறம்னா ரெண்டு சூப்பர் பலூன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்குனே சொல்ல முடியும். ஸோ ஒன் ஆஃப் தி ஐஸ் கோலம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஹெட் என்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா அப்போ நம்மளோட குயினால் வந்து பார்த்திங்கன்னா டெக் டவுன் பண்ணப்பட்டுருச்சு. எனவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கப்பலாக ஆர்ச்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூப்பர் பலூன், அதுக்கப்புறம்னா ஐஸ் கோலம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கிட்டேருந்து நம்மளோட குயினை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கனா ஒன் ஆஃப் தி பாயிண்ட் ஸ்பெல். அது மட்டும் இல்லாமல் இது வேறு மாதிரி கூட சொல்லலாம். ஸோ டக்குனும்னா சிசி ட்ரிப் டெக் டவுன் பண்ணுறதுக்காகனா ஒன் ஆஃப் தி பாயிண்ட் ஸ்பெல். ஓகே, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சிசி ட்ரிப்ஸ் டவுனு. இப்போ குயின் சார்ஜ்னா எந்த சைட்லம்னா ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிங்கன்னா எக்ஸாக்டாக வந்து 3:00 ஸ்டார்ட் பண்ணுறாரு இல்லையா. இந்த குயின் சார்ஜை வச்சு வந்து பார்த்திங்கன்னா என்ன வேல்யூ கெயின் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிங்கன்னா ஸோ கண்டிப்பாகவே நான் ஸ்கேட்டர் ஷாட் தான். ஸோ ஸ்கேட்டர் ஷாட் கம்பார்ட்மெண்ட்டுக்குனா குயினும்னா ஏற்றி ஸோ ஒன் ஆஃப் தி ஸ்கேட்டர் ஷாட்னா டீல் பண்ணோம்னா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனிவே ஓகே, குயினும்னா மோட்டார் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ விசாட் அவர்னா அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ குயின் சுற்றிட்டு வருவாளா இல்லை கிங்கோட அட்டென்ஷனுக்குள்ள போவாதோ. ஸோ கிங்கோட அட்டென்ஷனுக்குள்ள போயிட்டு அந்த குயின் யூஸ் பண்ண திரேஸ்பெல், அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் ட்ராப் பண்ணி விட்றாரு. ஸோ ஸ்கேட்டர் ஷாட், ஒரு வார்டன் ஆப்போண்டோட கிங், இதெல்லாம் லாக்கின் இருந்தது இல்லையா. ஸோ கண்டிப்பாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா குயினோட எபிலிட்டிமா புல் பண்ணி விடணும் அப்படின்றதுக்காக இவரே வந்து பார்த்திங்கன்னா ஏர்லியராகவே நம்ம குயினோட எபிலிட்டிமா புல் பண்ணி விட்டாரு. ஸோ ஒன் ஆஃப் தி ஈலரும் நான் கையில் வச்சிருந்தார் போல. ஸோ அதையும் நான் ட்ராப் பண்ணி விட்டுருக்காரு. ஓகே, இப்போ வந்து ஆப்போண்டோட கிங் டவுனு சிசி டவுனு, அது மட்டும் ஒன் ஆஃப் தி ஸ்கேட்டர் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா குயின் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ 12:00 செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் ஸ்டார்ட் பண்ணிட்டார் கைஸ். எனிவே ஓகே, இவரோட ஹைப்ரிட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வாடம்னா க்ரௌண்ட் மோடில் இந்த இதில் குயின் லெட்ஸ் பண்ண ரேஸ் ஸ்பெல். ஸோ குயின் எடுத்துனா ட்ராப் ஆச்சு இல்லையா. ஸோ அதனால குயின் லெட்ஸ் பண்ண ரேஸ் ஸ்பெல். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபஸ்ட் ஹீலிங் ஸ்பெல் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் பண்ணி விடுறாரு கைஸ். அவரோட ஹைப்ரிட் பேக்காக, ஸோ ஸ்கேட்டர் ஷாட் கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக அவரோட ஹைப்ரிட் பேக்கை. ஸோ குயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுனால் டவுனால் கம்பார்ட்மெண்ட்னா ஆக்சஸ் கொடுக்குறதுக்காக ஒன் ஆஃப் தி சூப்பர் ஆல் பிரேக்கர்.
ஓகே. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் உன ஹீலிங் ஸ்பெல் இருக்குது. ஸோ ரெண்டு மல்டி டார்கெட் இம்ப்ரூவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட் பேக் அப்ரோச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஹீலிங் சொல்லியும் நான் போட்டு விட்றேனே சொல்ல முடியும். ஓகே. இப்போ குயினும்னா சக்ஸஸ்ஃபுல்லாம்னா டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட்டும்னா டெக்னோமெண்ட்டாக. ஸோ இன்னுமே வின் கண்டிஷன்ஸ் குறைக்கிறதுனா ரெண்டே ரெண்டு மல்டி டார்கெட் இம்ப்ரூவ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோர் மல்டி. ஸோ கோர் மல்டி இம்னா கம்ப்ளீட்டாக நான் டெக்னோமெண்ட் பண்ணப்பட்டுருச்சு. ஸோ இன்னும் வின் கண்டிஷன்ஸ் குறைக்கணும்னா 7:00 செக்மெண்ட்லாம் ஒரு மல்டி டார்கெட் இம்ப்ரூவ் இருக்குது. ஸோ நைஸ். ஸோ ஆர்சியோட எபிலிட்டி இருக்குது ஸ்டில். ஸோ ஆர்சியோட எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக வந்து எப்படி பாப்பப் பண்ணி விட்டார் பார்த்தீங்களா. ஸோ ஆர்சி வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போம் டேக் டவுன் பண்ணல. ஆர்சி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போம்னா பார்சியலாம்னா டேமேஜ் படுத்தின உடனே அந்த எக்ஸ்போம்னா இன்விசிபிள் பண்ணிட்டாரு. ஸோ பக்கத்தில் இருக்க அந்த ஆர்ச்சர் டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி என்ன டக்குன்னு ரீடார்கெட் பண்ணி டேக் டவுன் பண்ணிச்சு இல்லையா. ஸோ இன்விசிபிலிட்டி ஸ்பெல் டியூரேஷனும் முடிஞ்சது. ஆர்சியோட எபிலிட்டி புல் பண்ணி விட்டாரு. மல்டி டார்கெட் இன்ஃபர்னோ டவுனு, எக்ஸ்போவும் டவுனு. நல்ல ஒரு அட்டாக்கு சிவா ப்ரோ. ஓகே கிளாஷர்ஸ், இப்போ மூணாவது என்ன அட்டாக் அடிச்சு பார்க்க போகிறோம். ஸோ டவுன் ஹால் 14 அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ பிளிசார்ட் ஹாக் ரைடர்ஸ் கைஸ். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பவுண்ட் தான் சொல்ல முடியும். ஸோ ஒரு ஸ்கெலிட்டன் ஸ்பீடும் நான் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்ல முடியும். ஸோ நல்ல ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்குறதுக்காக. எனிவே லாவா ஹவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5:00 ட்ராப் பண்ணி விட்டு, ஸோ அவரோட பிளிம்பம் தான் 6:00 ட்ராப் பண்ணி வர. லுக் அட் த பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ லாவா ஹவுண்ட் அதுக்கப்புறமா பிளிம்போட பிளேஸ்மெண்ட்டு நல்லா கவனிங்க. ஸோ பிளிம்ப இந்த இடத்துல பாப் டவுன் பண்ணி விடுறாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ டவுன் ஹாலுக்கு ரொம்ப க்ளோஸராக போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா பிளிம்ப பாப் டவுன் பண்ணி விட்டு, ஒன் ஆஃப் தி இன்விசிபிலிட்டி ஸ்பெல், ஒன் ஆஃப் தி ரே ஸ்பெல்ல போட்டு விட்டு கன்சிஸ்டன்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிலிட்டி ஸ்பெல் யூஸ் பண்ணி டவுன் ஹால் நான் கம்ப்ளீட்டாக டேக் டவுன் பண்ணுறாரு. ஸோ நல்ல ஒரு வேல்யூ தான் வந்து கெயின் பண்ணியிருக்காரு. ஸோ வேல்யூவை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் போயிருக்கு, அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருந்த ஒன் ஆஃப் தி ஆடிமெண்ட்ஸ் தான் போயிருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம்னா சிசி புல் நடந்துருச்சு இல்லையா. ஸோ சிசிலேருந்து வந்து அந்த ஐஸ் கோலம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாவா உண்டு தான் மூலிகம் தான் கொண்டு வராரு, ஒன் ஆஃப் தி ஆர்ச்சரை யூஸ் பண்ணி. ஸோ ஒன் ஆஃப் தி சூப்பர் ஆல் பிரேக்கர். ஸோ குயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே ஒரு ஓப்பன் பண்ணி விடுறாருன்னு சொல்ல முடியும். ஸோ சூப்பர் ஆல் பிரேக்கர் யூஸ் பண்ணி அந்த ஓப்பனிங்கை நல்லா பெருசாக நான் ஓப்பன் பண்ணி விடுறாரு. ஸோ அதேமாதிரி நம்ம லாவா உண்டு பயமுறுத்துற மாதிரி என்ன அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 80வது ஒரு குயின் நம்ம ட்ராப் பண்ணி வராரு, நம்ம எக்ஸ் பண்ணி தான். ஸோ லாவா உண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சொன்னால் பாப் டவுன் ஆகி லாவா பப்ஸாக மாறும்போது ஒன் ஆஃப் தி பாயின் ஸ்பெல். ஓகே, கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லாவா பப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குயின்னா கம்ப்ளீட்டாக டேக் டவுன் பண்ணிடுச்சு. எனவேனா ஐஸ் கோலத்தையும் என்ன கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குயின் என்ன டேக் டவுன் பண்ணிட்டா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் குயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டுவர்ட்ஸ் 7:00 சைடம்னா போவா. அந்த இடத்துல தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் ஷாட் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போண்டோட ஸ்கேட் ஷாட், அதுக்கப்புறமா ஆப்போண்டோட ஆர்சி கிட்ட வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒன் ஆஃப் தி ஐஸ் கோலம் கிங்கம்னா ட்ராப் பண்ணி விடுறாரு. ஸோ குயினை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒன் ஆஃப் தி எக்ஸ்போ கனெக்டட் டு குயின். ஸோ அந்த எக்ஸ்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசார்ட் அவர் சேர்த்து ஃப்ரீஸ் பண்ணுறாரு. ஸோ எனிவே, ஸோ ஒன் ஆஃப் தி ஸ்கெலிட்டன் ஸ்பெல் வச்சு முன்னா நல்லாவே வந்து டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்குறாருனே சொல்ல முடியும் அந்த ஸ்கேட்டர் கம்பார்ட்மெண்ட்டில். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 5:00 தான் ஆர்சி நான் ட்ராப் பண்ணி விட்டுருக்காரு. ஒன் ஆஃப் தி ஹாக் ரைடர், அதுக்கப்புறம் நான் விசார்டை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஹாக் ரைடர்ஸ்னா ஒரு பாத்திங் நான் கிரியேட் பண்ணிட்டு எல்லா ஹாக் ரைடருமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:00 ட்ராப் பண்ணி, ஐ மீன் என்ன 3:00 நான் ட்ராப் பண்ணி வருவார். குயின் என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 7:00 செக்மெண்ட்டில் வந்து இருந்தது பார்த்தீங்களா, அந்த ஒரு ஸ்கேட்டர் ஷாட் நான் கம்ப்ளீட்டாக டெக் பண்ணிச்சு. இன்னும் வின் கண்டிஷன்ஸ் குறைக்கணும்னா 2:00 இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு ஸ்கேட்டர் ஷாட் மட்டும்தான். ஸோ எனவே வந்து பார்த்தீங்கன்னா வார்டனோட எபிலிட்டியும்னா அவரோட ஹாக் ரைடர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பிரிசைஸாக யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேட்டர் ஷாட் கிட்டே இருந்து வந்து அவரோட ஹாக் ரைடர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. ஸோ வார்டனோட எபிலிட்டியும்னா ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்ட் ஆகாது இல்லையா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஹீலிங் ஸ்பெல். ஸோ ஒரு ஹாக் ரைடர்னா கன்சிஸ்டண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ கோரில் இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிங்கிள் டார்கெட் போகணும், அதுக்கப்புறம் ஈகில் ஆட்டிங்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாக் ரைடர்ஸ் எல்லாமே அப்ரூவ் பண்ணி டேக் பண்ணிடுச்சு. இன்னும் வின் கண்டிஷன் வந்து குறைக்கிறது வந்து கரெக்டாக ஒன் ஆஃப் தி மல்டி டார்கெட் போகணும் ஆப்போட வார்டன் இருந்தது. ஸோ வார்டன் டவுனு, ஸோ மல்டி டார்கெட் போகணும் டவுனு. ஸோ அந்த கேனானதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் விசார்ட் டவர். ஸோ அது ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா ஃப்ரீஸ் பண்ணுறாரு. எனிவே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளீனப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் இருந்திருக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக தான் கேஸ் தான் முடிஞ்சுன்னு சொல்ல முடியும் இந்த அட்டாக்கை பொறுத்தளவில். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. ஆர்சியோட எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் மினிட் வரைக்கும் வந்து தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாருனே சொல்ல முடியும். ஸோ நல்ல ஒரு அருமையான ஒரு அட்டாக்கு எக்ஸ் மணி. ஸோ இவரோட சேனலில் நீங்கள் போய்ட்டு வந்து மறக்காமல்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான அட்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் போட்டிருக்காரு. பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்து வந்து நான் அப்லோட் பண்ணல, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக தான் இருக்குது. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி செக் பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ஃபார் ஓகே கைஸ், ஸோ வீடியோ வென் பண்ணுறது மட்டும்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டவுன் ஹால் 14 அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பார்த்துருந்தோம்னா வீடியோ வந்து என்ன பண்ணிக்கலாம். ஸோ இ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற அட்டாக் ஸ்ட்ராட்டஜி நேம் பண்ணது அப்படின்னு சொல்லிங்கன்னா குயின் சார்ஜ் லாவலும் வித் ஒன் டெம்ஸ்பெல் காய் காம்போ கைஸ். ஸோ இந்த அட்டாக்கை பொறுத்தளவில் யார் எக்ஸிக்யூட் பண்ணது அப்படின்னு சொல்லிங்கன்னா லாட்னர். ஸோ வயதுவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிங்கன்னா குயின் சார்ஜ் வந்து கரெக்டாக நான் 12:00 ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு சொல்ல முடியும். குயினை மட்டும் ட்ராப் பண்ணி விட்டுருக்காரு, இன்னும் வந்து ஹீலர்ஸை ட்ராப் பண்ணி விடல. எனவே வந்து மல்டி டார்கெட் ஃபோன் வந்து குயின் அப்ரோச் பண்ணும்போது வந்து ஹீலர்ஸ் வந்து டிலே பண்ணி நான் ட்ராப் பண்ணி விடுறாரு. ஸோ குயின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 12:00 செக்மெண்ட்டுக்குள்ள ஜம்ப் இன் ஆயிட்டா. ஸோ எனவே ஃபஸ்ட் செக்மெண்ட் ஆல் என்ன பிரேக் டவுன் இருக்காங்க சூப்பர் ஆல் இருக்கணும் யூஸ் பண்ணியிருக்காருனே சொல்ல முடியும். இப்போ கரெக்டாக வந்து குயினுக்கு பக்கத்தில் இருந்து இன்னொரு ஸ்கேட்டர் கம்பார்ட்மெண்ட், அந்த கம்பார்ட்மெண்ட் டீல் பண்ணிருக்காங்க எட்டி பாம்னா யூஸ் பண்ணுறாரு. ஸோ பிளிம்ப ட்ராப் பண்ணி விட்டு பிளிம்ப் வந்து கரெக்டாக பாப் டவுன் ஆகும்போது ஒன் ஆஃப் தி ரேஸ் பெல். ஸோ ஒன் ஆஃப் தி ஸ்கேட்டர் ஷாட் டவுன் ஆப்போனோட ஆர்சி போகுமா.
ஸோ கண்டிப்பாகவே வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஆர்சி போல. ஸோ குயின் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்கேட்டர் எடுத்துக்கிட்டா. ஸோ எட்டி பாம் வந்து ஒரு ஸ்கேட்டர் ஷாட் அப்படினா டிக்ரூம் பண்ணியிருக்கு. ரெண்டு ரேஸ் பிள்ளம்னா இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. கிங்கோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல நான் ட்ராப் பண்ணி விட்டுருக்காரு. உனக்கு ஹெட் ஹண்டர் ஸோ அது எதுக்கு அப்படின்னு தெரியல. ஸோ சிசி போல் நடந்துருச்சு. ஸோ சிசியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உனத்தி லாவா பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் குளமும் முன்னா வெளியே வந்திருக்கு. இந்த இடத்துல குயின் லெஸ் உனத்தி ரேஸ் பல் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிசியிலேருந்து வந்து பார்த்தீங்களா ஐஸ் ஹோண்ட் ஐ மீன் லாவா ஹோண்ட் அதுக்கப்புறம் ஐஸ் குளம் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாகனா லாவா ஹோண்ட் பாப் டவுன் ஆகும்போது தான் உனத்தி பாயிண்ட் ஸ்பெல் போட்டோம்னா கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்போம்னா ஒர்க் பண்ணுறாரு. இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3:00 ஆர்சியும் நான் ட்ராப் பண்ணி விட்டுருக்காரு. கிங்கோட எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவுட் பில்டிங் எல்லாத்தையும் தான் கட் பண்ணுது. ஸோ ஈகல் அட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்சியும் தான் அப்ரூவ் பண்ணிட்டு இருக்கா. ஆப்போட ஆர்சியை போய்ட்டு நம்மளோட கிங்கு போய்ட்டோம்னா கட்டி பிடிச்சி கம்ப்ளீட்டாக டேக் டவுன் பண்ணிட்டான். இப்போ டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குயின் என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக டேக் டவுன் பண்ணுறதுக்காக ஒன் ஆஃப் தி ஜம்ப் ஸ்பெல் லுக் அட் த ஜம்ப் ஸ்பெல் பிளேஸ்மெண்ட் அந்தமாதிரி இன்கண்டிஷன்ஸ் குறைக்கிறதுனா ரெண்டு மல்டி டார்கெட் ஒன்று இருக்கும் கோரில் ஒன்று அதே மாதிரி 6:00 செக்மெண்ட் ஒன்று. ஸோ 6:00 இருக்க செக்மெண்ட்டை இருந்தது பார்த்தீங்கன்னா மல்டி டார்கெட் பண்ணணும் அதுனா அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருந்தால் உனக்கு லாவா பின்னாடி இருந்தால் 3 செட் ஆஃப் போல்னு சொன்னால் ட்ராப் பண்ணி விட்டுருக்காரு. வார்டனோட எபிலிட்டி பிரிட்டி ஏர்லியராகவே என்ன புல் பண்ணுறாருன்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ கோரில் இருந்த அந்த ஸ்கேட்டர் ஷாட்னா கம்ப்ளீட் ஐ மீன் கோரில் இருந்த அந்த ஒரு மல்டி டார்கெட் பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணுறாரு. இந்த ஆர்சியும் பார்த்தீங்கன்னா லக்கிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கேட்டர் அந்த ஒரு மல்டி டார்கெட் ஃபோம்னா கம்ப்ளீட்டாகவே என்ன டேக் ரூம் இன்னும் வந்து தான் வின் கண்டிஷன்ஸ் குறைக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு ஆட் டிபெண்ட்மெண்ட் இருக்குது. கைஸ் ஸ்பெல்ஸை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஃப்ரீஸ் ஸ்பெல் வச்சிருக்காரு. ஒரு இன்விசிபிலிட்டி ஸ்பெல் வச்சிருக்காரு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட் டிஃபென்ஸ் அதுக்கப்புறம் அந்த ஆர்ட் செட்டை சேர்த்து ஃப்ரீஸ் பண்ணுறாரு. எனிவே ஸோ பலூன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான். ஸோ இந்த டிஃபென்ஸை பொறுத்தளவில் இது நம்மளோட டிஃபென்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி வார் மேட்ச். ஸோ நல்லா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி வாரில் இருந்து கவர் பண்ணுது கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த அட்டாக்ஸ் அடிச்சு உங்களுக்கு எந்த அட்டாக்ஸ் அடிச்சு பிடிச்சிது அப்படின்றதா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் 14 அட்டாக்ஸ் அடிச்சு எபிசோட் 1 கைஸ். ஸோ அப்கமிங் டேஸில் நிறையா பார்க்கலாம். ஸோ வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டு கொடுத்துங்க. கிப் கிளாஷிங்.